மனுஷங்கள நம்ம மாடுகிட்ட இருந்து பால் கறக்குற மாதிரி எறும்புகள் ஒரு பூச்சிக்கிட்ட இருந்து தேன் கறக்குது. என்னது தேன் கறக்குதா? அட ஆமாங்க, எறும்பு இந்த விஷயம் பண்ணுறதுக்காக அந்த பூச்சியை பத்திரமாக பார்த்துக்கிட்டு வளர்த்து சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு வேளை அந்த பூச்சி எறும்பு விட்டு போகணும்னு நினச்சா அது போக முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிடுது. அது எந்த பூச்சி அப்படின்னு கேட்டால், நம்ம தோட்டத்தில் செடியிலலாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும்ல அஸ்வினி பூச்சி, அதுதாங்க. இப்போது இந்த எறும்பு அஸ்வினி பூச்சிக்கு என்னெல்லாம் பண்ணுது? இந்த அஸ்வினி பூச்சி திடீர்னு எண்ணிக்கையில் அதிகமாக ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ணுது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அஸ்வினி பூச்சியை பொதுவாக இங்கிலீஷில் அஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஃபிடில் நிறைய வகை இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம அஸ்வினி பூச்சியை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த அஸ்வினி பூச்சி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு செடியை ஆக்கிரமித்து அதோடய இனத்தை பெருக்கிக்கிட்டு அந்த செடியில் இருக்க சத்து எல்லாமே உறிஞ்சி எடுத்துகிட்டு மொத்தமே அந்த செடியை இல்லாமே பண்ணுது. அதனால தான் இந்த அஸ்வினி பூச்சியை விவசாயிகள் பார்த்தாவே அவங்களுக்கு கொஞ்சம் பதப்பதன்னு இருக்கும். இப்போது ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டால் அதில் சக்கரை மூலக்கூறுகள் இருக்கும். அதை தான் இந்த அஃபிட் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த செடிக்கு அந்த செத்து கிடைக்காம பண்ணி அந்த செடியவே இல்லாமல் பண்ணிடுது. இப்படி அந்த சர்க்கரைகளை சாப்பிட்டுட்டு அது வெளியிடுற கழிவை தான் நம்ம ஹனிடியூ அப்படின்னு சொல்லுவோம். அதை சாப்பிட்றதுக்காக தான் அந்த எறும்பு அஃபிட் கிட்ட வருது. அதனால தான் அஃபிடை எறும்பு பத்திரமாகவும் பார்த்துக்குது. சர்க்கரை இருக்கிற இடத்துல எறும்பு இருக்கும் இல்லையா? அப்படி தான் இந்த அஃபிட் இருக்கிற இடத்துல இந்த எறும்பு எல்லாமே இருக்கும். இந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அஃபிட் ஒரு செடியில் இருந்தால் அங்கே அதுக்கு சத்து கரெக்டாக இருக்கா, அதுக்கு சாப்பாடெல்லாம் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு பத்திரமா பார்த்துக்கிட்டு, ஒரு வேளை அது இருக்க செடியில் சத்து கம்மியாக இருந்தால் அந்த அஃபிடை எல்லாத்தையுமே அதிக சத்து நிறைந்த செடிக்கு மாற்றி வைக்கும். இன்னொரு படி மேலே போய் இந்த அஃபிடெல்லாம் முட்டைகளாக இருக்கப்பவே இந்த எறும்பு அந்த முட்டைகளை தேவையான டெம்பரேச்சரில் கொண்டு போய் பத்திரமாக வைக்கும். ஒரு வேளை டெம்பரேச்சர் மாறுதல் ஏற்பட்டால் கூட அந்த முட்டைக்கு தேவையான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துக்கு இந்த எறும்பு எல்லாமே அந்த முட்டைகளை கொண்டு போய் சேர்க்கும். இதையெல்லாம் விட இந்த அஃபிடுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்கும் இல்லையா? அந்த எடுத்துக்காட்டுக்கு சொல்லுனா, ஒரு லேடி பேர்ட் பீட்டில் வந்துட்டு இந்த அஃபிடோட முட்டைகளெல்லாம் சாப்பிடும். அப்படி அந்த லேடி பேர்ட் முட்டைகளை கூட இந்த எறும்பு போய் அழிச்சிட்டு வர அளவுக்கு இந்த அஃபிடை இந்த எறும்பு எல்லாமே பத்திரமாக பார்த்துக்குது. சே, என்னடா எறும்பு இவ்வளோ நல்லவனாக இருக்கானே அப்படின்னு உங்களுக்கு தோணினா, அதுதான் கிடையாது. அஃபிட்கிட்ட இருந்து எறும்புக்கு சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எறும்பு அஃபிடை இந்த அளவுக்கு நல்லதாக பார்த்துக்குது. அஃபிடை பொறுத்த வரைக்கும் ரெக்கை இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை அதுக்கு தேவை வந்தால், இப்போ ஒரு செடியில் சாப்பாடு இல்லை, இன்னொரு செடிக்கு அது பறந்து தான் போகணும் அப்படிங்கிற நிலமை வந்தால் அஃபிடுகளுக்கு ரெக்கை முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த டைமில் ரெக்கை முளைச்சா இந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு ரெக்கை முளைச்சா நம்மளை விட்டு போயிருமே, நமக்கு சாப்பாடு கிடைக்காதே அப்படிங்கிற யோசனை வந்து இந்த அஃபிடோட ரெக்கைகளை எல்லாத்தையுமே அந்த எறும்பு டேமேஜ் பண்ணி விட்டுரும். அடடா, என்ன இந்த பூச்சி எறும்புக்காக அதோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி கிடையாது. எறும்பு கூட இருக்கப்போ அதோட வாழ்க்கையை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதுவே எறும்பு இல்லாதப்போ இந்த அஃபிடோட வாழ்க்கை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த அஃபிட் எல்லாமே பார்த்தனோஜெனசிஸ் அப்படின்னு வித்தியாசமான இனப்பெருக்க முறையதாக கையாளுது. அதில் ஒரு ஆண் எல்லாமே ஒரு பெண் தன்னைத்தானே கருவுறை வச்சு பெண் அஃபிட்களை உருவாக்கும். குளிர்காலம் முடிஞ்சதுமே ஆண் பெண் ரெண்டு அஃபிடுமே தான் உருவாகும். அந்த டைமில் ஆண் அஃபிடும் பெண் அஃபிடும் இணை சேரும். ஆனால் சீசன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண் அஃபிடோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கப்போ பெண் அஃபிட் எல்லாமே தன்னைத்தானே கருவுறை வச்சு நிறையா பெண் அஃபிட்களை உருவாக்கும். அது சீக்கிரமாகவே மெச்சூர் ஆகி அடுத்த செட்டான பெண் அஃபிட்களை உருவாக்கும். அப்படி தான் ஒரு இடத்துல இந்த அஃபிடோட எண்ணிக்கை திடீர்னு பெருசாகும். இப்படி எண்ணிக்கையில் அதிகரிக்கும் போது தான் அங்கே சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும். அப்போ தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அஃபிடுகளுக்கு ரெக்கை முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ரெக்கை முளைச்சதுக்கப்புறம் ஹார்மோன் தூண்டுதல் ஏற்பட்டு அது பறக்க ஆரம்பிக்கும். அப்படி பறக்க ஆரம்பித்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு போகும். அங்கே போய் அதே மாதிரி பார்த்தனோஜெனசிஸ் முறையான இனப்பெருக்க முறையை ஃபாலோ பண்ணி எண்ணிக்கையில் பெருசாகி அப்படி தான் செடிகளை எல்லாமே இந்த அஃபிட் அழிச்சிட்டு வருது. அப்போது எறும்புக்கு சாப்பாடு தர்றத தவிர இந்த அஃபிட் வேறு எந்த நல்லதும் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டால், ஒரு சில நல்லது பண்ணது, இன்டெரக்டாக நமக்குமே உதவி பண்ணுது. அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த அஃபிட் எல்லாமே பல பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் உணவாக இருக்குது. அதனால் உணவு சங்கிலி பாதிக்கப்படுறதில்ல. இப்படி பறவைகள்லாம் இந்த அஃபிடை சாப்பிட்றதுனால தான் இந்த அஃபிட் எல்லாமே கண்ட்ரோல்லே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அஃபிட் இந்த ஹனிடியூ மாதிரியான திரவத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால அது எறும்பு மாதிரியான நிறைய பூச்சிகளுக்கு உணவாக இருக்குது. முக்கியமாக இந்த அஃபிட் ஒரு செடிகள் இருக்குது அப்படிங்கும்போது அதை எதிர்த்து போராடுற மாதிரி அந்த செடி ஒரு சக்தியை உருவாக்கிக்கும். அப்படி உருவாக்கிக்கிறனால வேறு ஏதாவது ஒட்டுண்ணி நோயை பரப்புறக்கு வந்தால் கூட அந்த செடி அதை எதிர்த்து போராடி கொஞ்சம் பத்திரமாக இருந்துக்கும். இப்படி ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் இந்த அஃபிட்னால் நிறைய கெட்டது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அஃபிட் எல்லாமே சக்கரை மூலக்கூறுகளை உறிஞ்சி எடுத்துக்கிறனால நிறைய செடிகள் சத்து இல்லாமல் பாதிக்கப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இது ஒரு செடியில் உட்காந்துட்டு இன்னொரு செடிக்கு போகும்போது ஒருவேளை அந்த செடி நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அடுத்த செடிக்கும் அந்த நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருது. அதனாலையும் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அடுத்து இந்த அஃபிட் எல்லாமே ஹனிடியூ மாதிரியான திரவத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால அதுக்கு நிறைய பூச்சிகள் ஒரு செடிக்கு வருது. அதனாலையும் செடிகள் பாதிக்கப்படுது. இப்போது ஒரு செடி பாதிக்கப்படுறனால விவசாயம் பாதிக்கப்படுது, அதனால் பொருளாதாரமும் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அஃபிட் எல்லாமே நேட்டிவ் வெரைட்டின்னு சொல்லப்போகிற ஒரு இடத்துக்கு மட்டுமே சொந்தமான செடிகளை பாதிக்கிறனால அந்த இடமே அந்த நேட்டிவ் வெரைட்டி இல்லாமே போகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன செடியிலேருந்து ஒரு பறவையிலேருந்து மனுஷங்க வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பங்கு வகிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம தேவைக்காக நல்லதை விட கெட்டதை அதிகமாக தான் பண்ணுறோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்த அஃபிட் அழிக்கிற பூச்சியை நம்ம ஏதோ ஒரு வகையில் அழிச்சிடறோம், அதனால் நம்ம தான் இந்த மாதிரி விளைவுகளை சந்திச்சுட்ருக்கோம். அதனால் ஒரு விஷயம் நம்ம சுற்றுச்சூழலுக்காக பண்ணுறோம் அப்படிங்கும்போது யோசித்து அது நமக்கு எந்த கெட்டதும் வராத மாதிரி தான் பண்ணணும்.